கோல்டு, டைமண்ட், ஆன்டிக், குண்டன் நகைகள் மற்றும் கோல்டு பாரினை நியாயமான விலையில் நிறைவான தரத்துடன் பெற்றுக்கொள்ள பெம்ப்ளியில் கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸ். தொடர்புகளுக்கு 0 20 89 00 0194. வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் களத்தில் தமிழர் தரப்பில் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்கிக் கொள்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை கைச்சாத்திடும் அளவுக்கு பொது வேட்பாளர் விருப்ப தரப்பு முன்னேற்றத்தை காட்டியுள்ளது. நேற்று வவனியாவில் கூடிய பொது வேட்பாளர் விருப்ப தரப்பில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் உள்ள 5 கட்சிகளும், விக்னேஸ்வரனின் தமிழ் மக்கள் கூட்டணியும், இவற்றுக்கும் அப்பால் ஐங்கரநேசனின் தமிழ் தேசிய பசுமை இயக்கமும் இணைந்து மொத்தமாக அந்த கட்சிகளின் 7 தலைகள் கூடி பேசியிருந்தன. தமிழ் தேசிய கட்சிகளின் இந்த தலைகளுக்கு அப்பால் பொது கட்டமைப்பை சேர்ந்த தலைகளும் இந்த கலந்து உரையாடலில் இணைந்திருந்தன. நேற்றைய சந்திப்பின் போது மேலும் ஒரு படி முன்னகர்ந்து இந்த தரப்புகள் தமக்கிடையில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை, அதாவது மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நிலையை ஏற்றுக்கொண்டனர். இந்த ஒப்புதலின் அடிப்படையில் எதிர்வரும் 6ஆம் தேதி இந்த MOU ஒப்பமிடப்பட உள்ளதாகவும் செய்திகள் வெளியிடப்பட்டன. தமிழர் தரப்பில் பொது வேட்பாளர் ஒருவர் களமிறக்கப்பட்டால், இல்லையென்றால் அவ்வாறான நிலையை உருவாக்கும் நகர்வுகள் இடம்பெற்றால், எப்பாடுபட்டும் அவற்றை தோற்கடிக்கப் போவதாக சுமந்திரன் சூளுரைத்துள்ள நிலையில், பொது வேட்பாளர் களமிறக்கத்துக்காக தமிழ் தேசிய கட்சிகளும் பொது கட்டமைப்பும் தமக்கிடையில் ஒரு புரிந்துணர்வை உருவாக்க முனைவது சுமந்திரனை சற்று அந்தரப்பட வைக்கவும் கூடும். இதற்கிடையே தமிழ் தேசிய கட்சிகள் அவ்வாறு இருக்க, நேற்று முதல் இந்த பொது கட்டமைப்பு தனது பெயரை தமிழ் நேஷனல் ஃபோரம் என, அதாவது தமிழ் தேசிய பேரவை என மாற்றியுள்ளது. இவ்வாறு பழைய பொது கட்டமைப்பு கழிந்து புதிய தமிழ் தேசிய பேரவை உருவாக்கப்பட்ட நிலையில், அந்த கட்டமைப்பு மேலும் சில உபகட்டமைப்புகளை தனக்காக உருவாக்க உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான உபகட்டமைப்புகளின் உருவாக்கமும் பொது வேட்பாளர் ஒவ்வாமை தரப்புகளுக்கு புதிய சவால்களை உருவாக்கக்கூடும். இவ்வாறாக உருவாக்கப்படும் உபகட்டமைப்புகள் தான் எதிர்வரும் நகர்வுகளை தீர்மானிக்கும் எனவும், ஒரு உபகட்டமைப்பு பொது வேட்பாளராக களமிறக்கும் முகத்தை தீர்மானித்துக் கொள்ளும் எனவும், இன்னொரு உபகட்டமைப்பு பொது வேட்பாளருக்குரிய தேர்தல் விஞ்ஞாபனத்தை தயாரித்துக் கொள்ளும் எனவும், அதேபோல இன்னொரு உபகட்டமைப்பு குழுவோ பொது வேட்பாளரின் களமிறக்கத்துக்கு தேவையான நிதி நடவடிக்கைகளை முகாமை செய்யும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுவாகவே தேர்தல் ஒன்றில் களமிறங்கும் வேட்பாளர் தனக்குரிய வெற்றி இலக்கை எதிர்நோக்கியபடியே அந்த தளத்தில் இறங்குவது வழமை என்றாலும், தமிழர் தரப்பின் பொது வேட்பாளர் மட்டும் இந்த களத்தில் தோல்வி நிச்சயம் என தெரிந்துதான் களமிறங்கப் போகிறார். ஆனால் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரி கொலுவிருப்புக்கான இந்த தேர்தலில் தமிழர் தரப்பிலிருந்து களமிறக்கப்படும் பொது வேட்பாளர் தோல்வி அடைந்து கொள்வார் என்றாலும், தமிழ் மக்களை ஒரு தேசமாக திரள்நிலைப்படுத்தி காட்டுவதில் அவர் வெற்றியடையக்கூடும் என பொது வேட்பாளரின் களமிறக்கத்தை ஆதரிக்கும் புரவலர்கள் கூறிக்கொள்கிறார்கள். ஆனால் இவ்வாறாக தமிழ் தேசிய முகங்கள் பொது வேட்பாளருக்கு பின்னால் உருவாக்கிக் கொள்ள ஆசைப்படும் திறநிலையை சுமந்திரன் அணியின் ஆக்ரோஷம் நிச்சயமாக உரசும் என்பதும் வெளிப்படையானது. இந்த நிலையில் சுமந்திரன் வெளிப்படுத்தும் ஆக்ரோஷமான பொது வேட்பாளர் களமிறக்க ஒவ்வாமைக்கு காரணம் அவரது தனிப்பட்ட அரசியல் நிகழ்ச்சி நிரல் என இபிஆர்எல்எஃப்இன் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் நேற்று சாடியிருக்கிறார். அத்துடன் முள்ளிவாய்க்கால் வரை தமிழ் மக்களை விரட்டி விரட்டி கொன்ற ஸ்ரீலங்காவின் ராணுவ தளபதியான சரத் பொன்சேகா பின்னர் அரசியல்வாதியாக அதிகாரம் எடுத்த போது அவருக்கு வாக்களித்த தமிழ் மக்களுக்கு ஏன் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களித்துக் கொள்ள முடியாது எனவும் அவர் தர்க்கம் செய்தார். அத்துடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமது ஆதரவு சுட்டுவிரலை நீட்டிக்கொண்டதால் தான் கடந்த காலங்களில் இடம்பெற்ற அரசு தலைவர் தேர்தலில் சரத் பொன்சேகாவுக்கும் மைத்திரிக்கும் சஜித்துக்கும் தமிழ் மக்கள் வாக்களித்துக் கொண்டதாகவும் அவர் கூறினார். இவ்வாறான சூட்சுமங்கள் எல்லாம் இருக்கும் நிலையில், சுமந்திரனை பொறுத்தவரை அவருக்கு வேறு சில கமுக்கமான அரசியல் நிகழ்ச்சி நிரல்கள் இருப்பதால் தான் அவர் தமிழ் பொது வேட்பாளர் களமிறக்கத்தை திட்டமிட்டு குழப்புவதாகவும் சுரேஷ் பிரேமச்சந்திரனின் கண்டனம் வெளிப்பட்டுள்ளது.
புது வேட்பாளர் திட்டமிட்டபடி களமிறக்கப்பட்டால் தனது அரசியல் நிகழ்ச்சி நிரல் குழம்பிவிடும் என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் எப்பாடுபட்டும் புது வேட்பாளரை தோற்கடிக்கப் போவதாக சுமந்திரன் கூறிக்கொள்வதாகவும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கூறிக்கொண்டார். ஆக மொத்தம் தென்னிலங்கையாக இருக்கட்டும் அல்லது தமிழர் தாயகமாக இருக்கட்டும், இலங்கை தீவின் தேர்தல் களங்களை மையப்படுத்தி சில நிகழ்ச்சி நிரல்கள் இருப்பதை ஸ்ரீலங்காவின் சமகால முதன்மை தலைவர் ரணில் கடந்த புதனிரவு நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய போது வெளிப்படுத்திய கருத்துக்களிலும் தெளிவாக காண முடியும். அதேபோல தமிழர்களின் தரப்பிலிருந்து களமிறக்கப்படும் பொது வேட்பாளருக்காக எதிர்வரும் 6ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செய்யும் தரப்பின் நிகழ்ச்சி நிரல் வரை காண முடியும். கூட்டி கழித்து பார்த்தால் இலங்கையில் அரசியல் நிகழ்ச்சிகளும் அவற்றுக்குரிய நிரல்களும் தொடரத்தான் செய்கின்றன. இவை இலங்கை தீவை மையப்படுத்திய அரசியல் விடயம். அடுத்து பிரான்சின் பொது தேர்தல் கள நிலவரத்தை நோக்கி கொண்டால், பிரான்சில் அதன் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்ட 3 வாரங்களுக்கு பின்னர் இன்று அதன் பெருநிலப்பரப்பில் முதற் சுற்று வாக்களிப்பு இன்று காலை முதல் இடம்பெற்று வருகின்றது. நேற்று அமெரிக்க கண்டத்தில் உள்ள பிரெஞ்சு மக்கள் தத்தமது நாடுகளில் முதற் சுற்று வாக்களிப்பில் பங்கெடுத்த நிலையில் அதற்கு மறுநாளான இன்று பிரான்சின் பெருநிலப்பரப்பில் வாக்களிப்பு இடம்பெற்று வருகிறது. இன்று ஆரம்பித்த வாக்களிப்பின் முடிவுகள் பிரான்சில் அதிதீவிர வலதுசாரிகளின் ஏறுமுகத்தால் ஒரு அரசியலமைப்பு நெருக்கடியையும் உருவாக்கி உள்நாட்டு குழப்பங்களையும் தூண்டும் என்ற எதிர்வு கூறல்கள் வளைய வளைய வருகின்றன. இன்றைய தேர்தல் பிரெஞ்சு நாடாளுமன்றத்தில் அதிதீவிர வலதுசாரிகள் தமது அதிகாரத்தை நோக்கிய தடத்தில் வேகமாக நகர்வதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளும். மரீன் லூபென் மற்றும் ஜோதான் பாதல்லாவின் தேசிய பேரணி கட்சி இந்த வாக்கெடுப்பில் முன்னணியில் இருக்கும் என ஏற்கனவே கருத்து கணிப்புகள் வந்தன. அதனை கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இடம்பெற்ற ஐரோப்பிய நாடாளுமன்ற வாக்கெடுப்பும் நிரூபித்திருந்தது. இதனால்தான் பிரான்சின் அதிதீவிர வலதுசாரிகள் நவீன பிரெஞ்சு அரசியலில் இருந்ததை விட அதிகாரத்திற்கு நெருக்கமாக நகர்வதாக கூறப்படுகிறது. ஆயினும் அந்த கட்சி 289 இடங்களை பெற்று அறுதி பெரும்பான்மையை பெற்றால் மட்டுமே தனித்து ஆட்சி அமைக்க முடியும் என்பது ஒரு முக்கியமான விடயம். இவ்வாறான அறுதி பெரும்பான்மை அந்த கட்சிக்கு கிடைக்கப் போவதில்லை என்ற கணிப்புகளும் உள்ளன. மறுபுறத்தை இந்த தேர்தலில் தாமே இறுதியில் வெற்றி பெறுவோம் என புதிய மக்கள் முன்னணி இல்லென்றால் நியூ பாப்புலர் ஃப்ரண்ட் எனப்படும் இடதுசாரி கூட்டணியும் நம்பிக்கை கொள்கிறது. இன்று காலை 8 மணிக்கு ஆரம்பித்து பரபரப்பாக இடம்பெற்று வரும் முதற் சுற்று வாக்களிப்பு இன்றிரவு 8 மணிக்கு நிறைவடையும். அதன் பின்னர் வாக்களிப்புக்கு பின்னரான கருத்து கணிப்புகள் உடனடியாகவே தொலைக்காட்சிகளில் வெளியிடப்படும். அதன் பின்னர் இரவிரவாக வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியிடப்படும். இன்றைய முதற் சுற்றில் 80 அல்லது 90 தொகுதிகளுக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அவ்வாறாக தெரிவு செய்யப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் அநேகமானவர்கள் அதிதீவிர வலதுசாரிகளைச் சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் எனவும் கணிப்புகள் கூறுகின்றன. இன்றைய வாக்களிப்பில் 50%க்கு மேல் ஒரு வேட்பாளர் பெற்றால் அவரே நாடாளுமன்ற உறுப்பினராகும் வாய்ப்புகள் கிட்டும். கடந்த 2022 பிரான்சில் இடம்பெற்ற பொது தேர்தலுடன் ஒப்பிடும் போது இன்று வாக்களிப்பு வீதம் கணிசமாக உயரும் என்ற கணிப்பு இருந்தது. அமெரிக்கா மற்றும் பசிபிக் பிராந்தியத்தில் உள்ள பிரெஞ்சு ஆட்சி பரப்பில் இடம்பெற்ற வாக்களிப்பு வீதம் உறுதிப்படுத்தியுள்ளது. இன்றிரவு தேர்தல் முடிவுகள் வெளிப்பட்டவுடன் அரசு தலைவர் இமானுவேல் மேக்ரான் நாளை காலை பிரதமர் கேப்ரியல் அட்டால் மற்றும் அவரது அமைச்சரவையுடன் அவசர ஆய்வுகளை மேற்கொண்டு அடுத்த வார இறுதியில் இடம்பெறும் 2வது சுற்று வாக்களிப்பை மையப்படுத்திய தந்திரோபாயங்களை வகுக்கக்கூடும். குறிப்பாக தீவிர வலதுசாரி கட்சிக்கு 2வது சுற்றில் அறுதி பெரும்பான்மை கிட்டக்கூடாது என்பதற்காக ரன் ஆஃப் எனப்படும் யாரை ஆதரித்துக் கொள்ள வேண்டும் என்ற களநிலையை இவ்வாறான ஆய்வுகள் தீர்மானித்துக் கொள்ளக்கூடும். அதாவது அதிதீவிர வலதுசாரிகளின் வெற்றியை தடுப்பதற்காக இடதுசாரி வேட்பாளருக்கு வாக்களிக்குமாறு வேறு வழியின்றி அரசு தரப்பு கோரிக்கொள்ளவும் கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த முறை தேர்தலில் யாருக்குமே அறுதி பெரும்பான்மை கிட்டாமல் தொங்கு நாடாளுமன்றம் ஒன்று அமைந்து பிரான்சை புதிய அரசியல் நெருக்கடிக்குள் தள்ளிக்கொள்ளும் என்ற ஊகங்களும் வலுவாக இருக்கத்தான் செய்கின்றன. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன.